வெல்ல எம்பெருமானின் வேண்டி கேபிட்டல் தொலைக்காட்சியின் ஊடாக உலகெங்கும் இந்நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற எனது பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய நேயர்களே தொடர்ந்தும் பொன்மொழிகளின் ஊடாக உங்களை சந்தித்து வருகின்றேன் அந்த வகையில் நேற்று அதே பொன்மொழியோடு உங்களை சந்திக்கலாம் என்று எண்ணுகின்றேன் சமயம் வேறு வாழ்க்கை வேறு அல்ல இன்றைய தினம் எங்களுடைய சமயத்திலே சொல்லப்பட்ட அந்த உணவு பழக்க வழக்கங்களை ஒரு கால் பார்க்கலாம் என்று எண்ணுகின்றேன் சாப்பாட்டு ராமர்களுக்காக இன்றைய தினம் என்னுடைய பேச்சாமியாக இருக்கிறது சில சாப்பாட்டு ராமன்மேர் என்ன முழிச்சு பார்க்குற மாதிரி இருக்கு ஆ சாப்பாட்டுக்கு வைக்க போகிறார் ஆப்போ சாப்பாட்டை பற்றி என்ன எங்கிட்ட சமயம் சொல்லி இருக்குது என்றால் வாழை இலையில் அப்படியே சப்பானி இருந்து பத்மாசன நிலையில் இருந்து கொண்டு சாப்பிட வேண்டும் ஏன் வாழை இலையில் சாப்பிட வேணும் வெளிநாடு இருக்குது வெளிநாட்டு கலாச்சாரம் நல்ல சில்வர் தட்டு அப்படியே அதில் ஒரு பொழுத்து டுசு அப்படியே போட்டுட்டு அப்படியே இருந்து அதிலே அப்படியே குழாய்ச்சி குழாய்ச்சி நல்லா அடிச்சு போட்டு அப்படியே கொலஸ்ட்ரோ கொலஸ்ட்ரோல்லாம் போய் வாழை கிடக்க வேண்டிய நல்ல வாழ்க்கை முறையே ஐயா நாங்கள் அப்படித்தானே அடுத்த கலாச்சாரம் பண்பாட்டை தானே நாங்கள் கூட பெற்ற பெற்றார்கள் எங்கள் இடையில் இருக்கின்ற நன்மைகள் எங்களுக்கு தெரியாது அடுத்தவன் அடுத்தவனில் இருக்கிற பெட்டி தான் பூந்து பார்க்குறேன் பக்கத்து வீட்டுக்கு எட்டி எட்டி பார்த்து பார்த்து தண்டை எல்லாம் அம்மாண்டி போடுற மாரி இவன் வெளிநாட்டு கலாச்சாரத்தை பார்த்துட்டு தான் நிஞ்சம் மாறுறது அந்த அலுமினிய தட்டில் நல்லா போட்டு சாப்பிடு சாப்பிடாண்டு சாப்பிட்டு இப்போ பயிறு இங்கே போய் திரிக்கிற அஞ்சாமியாக்குணத்தில் வாழை இலையில் சாப்பிட்டால் என்ன நன்மை உண்டா ஒரு வெறுத்தவும் வேற ஆகுதுனாக்கு என்ற ரசாயன பதார்த்தம் அங்கே இருக்கிறது அவனுக்கு தலைமையுறுன்னு நிறைக்காது இப்போ நில தலைமையுறலாம் போட்டு அங்கே வந்து நாலு தலைமையிற்கு ஜீப்பு போடுச்சு நான் பிடிச்சி பேச்சு நான் தான் பிடிச்சி கையால் இழு இழுத்து இழுத்து விடாப்பா நாலு தலைமையிறான கடைக்கு பிறகு என்னோக்கு ஜீப்பு போடுறான் மொட்டந்தலைக்கன்று ஏன்னா குந்த நிலை வந்தது வாழை இலையில் சாப்பிடாத வடியால் அதுக்கு மொட்டந்தலையானாக்கள் என்ன பார்த்து முழுசி பிரியோஜனம் இல்லை நீங்கள் இலையில் சாப்பிடாதுக்கு நான் என்ன செய்கிறேன் சில பேர் டிவியோட கொண்டோட்ட பார்க்குற மாதிரி கிடக்கணும் உண்மையை தான் சொல்லுகிறேன் இந்த இலையில் சாப்பிட்ருந்தால் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துருக்கா அப்போ எங்கட மூதாதீரை பேருங்க கொஞ்சம் நேரமும் அவர்கள் எவ்வளவு பெரிய திடாதிரம நல்ல தலைமையரோடு நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்து செத்தார் இப்போ ஒரு அறுபது ஐம்பது வயசு வரவே தவளிறேன் உடும்பு பிடிக்கிறேன் ஏலாஸ் ஏ என்னால் ஏலாஸ் ஏன் ஏலா போனாது எங்கட சமயம் காட்டினா முறைப்படி நீ வாழ்ந்திருந்தால் எங்களுடைய அப்பு ஆட்சிமேர் அப்படி திடகாத்திரமாக வாழ்ந்தார்களோ அப்படி நீயும் வாழ்ந்திருப்ப அதுதான் பதினாறு பதினெட்டு புள்ளிகளை பெற்று அவ்வளவு நல்ல திடகாத்திரமாக அந்த புள்ளிகளை எல்லாம் வளர்த்து காளாக்கி நல்ல சந்தோஷமாக வாழ்ந்து கனகாலம் இருந்து ஆரோக்கியமாக இருந்து செத்தார் இது நீ இந்த வேஜ்லேயே நீ ஆப்பிளத்த குரங்கு மாதிரி இல்லை தெரிகிற ஏலாவாளி ஏனென்றால் உதானந்த சாப்பாட்டு முறை என்றைக்கு எங்கட சமயத்தை விட்டியோ அன்றைக்கு பிடிச்சது தருத்திரம் சமயத்தில் கூறப்பட்ட விஷயங்களை புறந்தள்ளி எங்களுடைய பண்பாட்டு விளிமியங்களை கடைப்பிடிக்காமல் வெளிநாட்டு முகம் கொண்டு வெளிநாட்டு கலாச்சாரத்தை எப்போ பின்பற்ற தொடங்கிறியோ அன்றைக்கு உனக்கு வாழ்மானம் தொடங்கிச்சு அழிவு தொடங்கிச்சு அப்போ அன்றைக்கெல்லாம் எங்கள்ட கலாச்சாரத்தில் சொன்னது படி அவ்வளோ சாப்பாட்டு முறைகள் இப்போ உள்ளி பூடு அப்படி ஒவ்வொரு சாப்பாடுகளும் இருக்குது அந்த விரத காலத்தில் சாப்பிடக்கூடாதது சாப்பிட வேண்டியது எல்லா விதிகளும் இருக்கு அப்படி எல்லாம் கணக்கு அதெல்லாம் சாப்பிட்டு வந்து இது நீ இப்போ அப்படி இல்லையே மாறிட்ட ஒரு குளிசி எடுத்து அப்படியெல்லாம் எல்லா பக்கண்டு போடுறது வேக சரி விஜயம் முடிஞ்சு அதால் பக்க விளைவுகள் இருக்கு அல்சர்கள் வரும் பிறகு குளரை கொண்டு திரிகிறது ஐயோ அல்சர் வந்துட்டுதான் இது எங்களை சமயத்தில் கூறப்பட்ட பாரம்பரிய வைத்திய முறைகள் பாரம்பரிய முறைகளால் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் பெறாசு அப்போ சாப்பாட்டு முறை கவனத்தில் எடுக்க வேண்டும் சும்மா குடங்கணக்கில் சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாது அப்படியாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அட்டங்களை எங்களுடைய சமயம் சொல்லி இருக்கிறது அடுத்த வெத்திலை வெத்திலையை பார்த்தால் வெத்திலையும் தான் வெத்திலையை போட்டால் அந்த வெத்திலையானது ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒன்று இல்லையன்று இல்லை நாங்கள் அப்படி போடுறோமோன்றா இல்லை மாடு அதை தப்பின மாதிரி நடு அதை தப்பி கொண்டு அது கூடாது வெத்தில எங்களுடைய அந்த நல்ல ஒரு ஆரோக்கியமான தாம்பூலஞ்சு தரிக்கிறது வாய்க்கு நெல்லாம் அது ஒரு அளவோடு இருக்க வேண்ட் அப்படி இல்லை தானே ஒரு கொஞ்சமண்டா காணும் அந்த அந்தியட்டியில் போய் முழிச்சோத்தை தானே சாப்பிடணுமெண்ட் ஆசைப்படுற மாதிரி இருந்திருந்து அமுக்கு அமுக்காண்டு அமுக்குவான் வடையே வடகிடையெல்லாம் அமுக்கு அமுக்காண்டு அமுக்கி போட்டு அடுத்த நாள் இவனுக்கு காடாது செய்ய வேண்டி இருக்கு என்ன அந்த அண்ணியை காண இல்லை செத்து போனார் ஏன் அந்த சாப்பாடெல்லாம் சாப்பாடு எல்லாம் திண்டு அரைக்கே இருந்து அவரான் முக்காவாதி திண்டாஸ் திண்டுட்டு பிறண்டு போனாரன் அப்போ இதெல்லாம் ஒரு அளவோடு இருக்க வேண்டும் அளவோடு இருந்தால் வளமோடு வாழலாம் அப்போ எங்களுடைய சமயத்திலே ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொன்று காஹறிகள் கூட சாப்பிட சொல்லியிருக்கு காய்கறிகள் இன்ன காய்கறிகள் சாப்பிட்ட இன்ன வருத்தம் பெறாது இன்ன காகரிகள்ிகள் இன்ன விரதங்களுக்கு சேர்க்கக்கூடாது என்ற விதிமுறைகள் எல்லாவற்றையும் அங்கே எங்களுடைய சமயம் போதிச்சிருக்கிறது நாங்கள் அவற்றை பற்றி எல்லாம் நாங்கள் யோசிக்கிறதில்லை நாங்கள் அப்படியே ஆட்டிலே ஒரு கடி மாட்டிலே ஒரு கடி இப்போ பாம்பு வௌவால் எல்லாத்திலும் ஒரு கடி கடிச்சு விட அது பூத பயங்கரமாக வருது பிரச்சனை அப்போ சமயத்தில் சொன்ன மாதிரி இந்த இளஒளிகளை சாப்பிட்டு அதுவும் சொன்னப்பட்ட அவற்றை எல்லாம் வடிவ கடைப்பிடிச்சி வந்தால் ஒரு வியாதியும் உனக்கு வராது நீ ஆரோக்கியமாக இருப்ப அந்த காலத்தில் சித்தர்கள் பல வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார் எதை சாப்பிட்டு வாழ்ந்தார்கள் இல்லை அவர்கள் அந்த சித்தர்கள் எல்லாம் அந்த எங்களுடைய சமயத்திலே கூறப்பட்ட அந்த உணவு பழக்க வழக்கத்தை கை கொண்டார்கள் அதன்படி வாழ்ந்தார்கள் அவர்கள் அளவோடு சாப்பிட்டார்கள் நூண்ட கால ஆயுளோடு கூட சாப்பிடுறவர்கள் அவளுக்கு குறைஞ்ச ஆயுளான்னு சொல் சொல்லப்படுது சில பேர் முழுசுற மாதிரி கிடக்கு என்னடா அப்பா வீட்டுக்கு வந்து பார்த்துட்டுதான் என்ன என்னையும் கூடை போட்டு கொடுக்காத எங்கோ மேனேஜன் மேருக்கு மேனேஜன் மேரு சிரிக்கிற மாதிரி கிடாக்கா மேனேஜிகிட்ட மாட்டி விடுறாரு வேற உண்மைதான் மேனேஜன் மோர் வாழ ஒன்றுமென்ட் ஆஜாப்பட்டியலோண்டா கூட கொடுக்காதே எங்கோ கொடுத்தால் மேனேஜர் முடிஞ்ச அப்போது மேனேஜ் மேர் வாழ ஒன்றுமென்ட் ஆஜாப்பட்டா மேனேஜன்மேர் கூட சாப்பிட கூடாது எங்க மேனேஜர் இது கிச்சன் டிபார்ட்மெண்ட்டுக்கே இருந்தாவா இருந்தா எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசி கழிவுகள்லாம் அது உங்களை அப்போது கூட சாப்பிட யாரையும் போட்டுடாங்க கூட சாப்பிட்டால் உங்களுக்கு தான் பிரச்சனை அதான் நான் அடிக்கடி சொல்கிற போல காக்காய் கறி சமைத்து கருவாடு மென்று உண்பர் சைவர் கையளவு காக்காய் கால் சகை கையளவு சாப்பாட்டை நாங்கள் சென்று வாழ வேண்டும் கரு வாடும் மண்டு கரு கண்டால் உயிர் உயிர் வாடக்கூடாது என்பதற்காக இவ்வளவு சாப்பாடு தான் சாப்பிட வேண்டும் அதான் நான் பெண்களுக்கு சொல்கிற ஒரு செய்தி அன்பான அந்த குடும்பத்திலே ஒரு அவல அவளம் கேட்கக்கூடாது என்று நீங்கள் நினைச்சால் மனிதனுக்கு குறைச்சி சாப்பாடு சாப்பாட்டை கொடுங்கள் அதே போல் மனிதனும் இன்னைக்கு கண்காணிப்பாக இருங்க மனித கண்டபடி சாப்பிட விட்றாங்க சும்மா அது எல்லாம் குறைச்சி கொண்டிருப்பா விட் விடுறாங்க ஆ மனிஞ்சு மேலே முழிச்சிரமாரி இருக்கடாக்கு மாட்டி விடுறங்கலைமன்ற அப்போது குடும்பம் குதூகலமாக இருக்கவனுமன்றா சாப்பாட்டில் கொஞ்சம் குறை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் குறைவாக சாப்பிட்டால் நீங்கள் நிறைவாக இருக்கலாம் கூட சாப்பிட்டால் கரைச்சிடலாம் எனவே நாளைய தினமும் நல்லதொரு இதே பொன்மொழியோடு நான் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன் and they even i could